ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷனெலாம் 29,600 வரைக்கும் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இப்படி ஓப்பன் ஆகியிருந்தால் கூட பையிங் அப்படின்றது 31, அதாவது எதுக்கு மேலே பையிங் வரும்னா 31,000, ரவுண்டாக 31,000 அப்படிங்கிறதுக்கு மேலே தான் பை வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏறினது நிற்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். 31,000 மேலே போனால் சான்சஸ் இருக்குது. கீழே வந்து 29,900, குறைஞ்சபட்சம் 29,900 வரைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது. இது பேங்க்ஸோட ஸ்பாட் லெவல். அடுத்து நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியும் இப்போ ஏறி இருக்குது. இந்த ப்ளஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி ஒரு நிமிஷம், பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். 31,000 தான் காட்டுது. நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி எப்படி இருக்குன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய ரெசிஸ்டன்ஸ். 12,160 மேலே போனால் தான் பை மேலே போகும். அப்படி இல்லைனா இது வீக்காக தான் இருக்குது. 11,700 வரைக்கும் கீழே தான் வர வாய்ப்பு இருக்குது. மேலே ஏறும்போது நம்ம ஷார்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். 11,700 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். அலுமினியம் அப்படியே தான் நின்றுட்டே இருக்குது. அதே ரேஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். நேற்றோட ஹையை தாண்டிச்சுன்னா இப்போ பை வந்து அப்படின்றது நேற்றோட ஹை அப்படின்றத வச்சுக்கலாம். நேற்றோட ஹை அப்படின்றத தாண்டிச்சு, 138.40 அப்படின்றத தாண்டிச்சுன்னா எது எது கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னா இந்த ரெண்டு கேண்டலுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குது, இந்த ரெட்டுக்கு இதுக்கும், அது வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருக்குது. நேற்றோட ஹையை தாண்டும் பொழுது தாண்டலைன்னா வீக்காக தான் இருக்குது. அடுத்து காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் இறங்கும்னு தான் சொல்லியிருந்தோம், இறங்கியிருக்கு. இப்போ இது கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ரெக்கவர் இது வரைக்கும் ஆகும்னா நேற்றோட ஹை பாயிண்ட் அப்படின்றது வரைக்கும் ஆகிற மாதிரி இருக்குது. 435 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நேற்று லோ தான் சப்போர்ட் லெவல். இது வந்து இப்போ பையிங்கில் இருக்குது. 435 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து குரூடாயில். குரூடாயில் நேற்று நம்ம செல் சொல்லியிருந்தோம், 3,640 அந்த ரேஞ்சில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றத அடிச்சிருக்கு. ஒருவேளை நேற்று நீங்கள் 3,640 செல் பண்ணியிருந்தால் இப்போ 750 இருக்குது, 110 பாயிண்ட் மைனஸாக இருந்திருக்கும். அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த 110 பாயிண்ட் கண்டிப்பாக கவர் ஆயிரும். 3,950 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. நேற்று இறங்கும் நம்ம எதிர்பார்த்தோம், அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் பை பண்ணலாம். 3,940 வரைக்கும் வரும். சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இந்த 3,715-20 வரைக்கும் வந்தாலுமே நீங்கள் பை பண்ணலாம். மேக்ஸிமம் இது வரைக்கும் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கும். வந்தாலுமே நீங்கள் பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 பாயிண்ட் கண்டிப்பாக கிடைச்சிரும். நம்ம எப்பவுமே இன்ட்ராடேக்கு சொல்கிறதுல பொசிஷனல் தான் நம்ம சொல்கிறது. அடுத்தது கோல்டு. கோல்டு நேற்று நம்ம பை தான் சொல்லியிருந்தோம், மேலே போயிருக்கு. இன்றைக்கி இது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக அந்த 2.618 அப்படின்றது தான் போயிருக்கு. கொஞ்சம் வந்து இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கோல்டில் வர்ற மாதிரி இருக்குது. பை அப்படிங்கிறது வந்து 41,630 மேலே தான் பை. ஆக்சுவலி இவ்வளோ தூரம் கூட போகலாம், ஆனால் ஸ்ட்ரென்த்தாக வந்து 630 மேலே தான் ஸ்ட்ராங்காக மேலே போகும். உடம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் இப்படி கூட போயிட்டு கூட கீழே வரலாம். 630 மேலே தான் ஸ்ட்ராங்கு. அடுத்து லெட்டு மினியை பொறுத்த வரைக்கும் 146 மேலே போனால் மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 136 மேலே போயிருக்கு. அது சாரி, 146 மேலே போயிருக்கு. அதனால் இது எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 148.50 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. பையிங்கில் இருக்குது. லெட்டு மினியை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் இருக்குது. சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 145.50 தான் சப்போர்ட் லெவல். அடுத்தது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று நம்ம பை தான் சொன்னால் கொஞ்சம் ஏறிஞ்சி, இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. 143.50 மேலே தான் ஸ்ட்ராங்காக மேலே போகும். இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குது. இதோட ரேஞ்ச் இன்றைக்கி வந்து இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரேஞ்ச் இந்த ரெண்டு மேலே 43.50 கிலோ 38.50 குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்து நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் கீழே வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம், கீழே வந்திருக்கு. இன்னைக்கு அந்த 945 உடச்சது பொசிஷனல், அது 880 வரைக்கும் வர சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு வந்து செல் அப்படின்றது எதுக்கு கீழே வாய்ப்பு இருக்குன்னா 939க்கு கீழே தான் செல் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் கூட ஆகலாம். 939 கீழே தான் செல்லு, இன்னைக்கு கொஞ்சம் மேலே போக கூட சான்ஸ் இருக்குது. அடுத்து சில்வர், சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குது. 47,600 650 வச்சுக்கோங்க, 650 தாண்டிச்சுன்னா 2000 பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்குது. 47,650 தாண்டினா 2000 பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்குது. இது 47,600 வரைக்கும் கூட போயிட்டு மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குது. அடுத்து ஜிங்க்கு, ஜிங்க்கு மினியை பொறுத்த வரைக்கும் நேற்று இங்கேருந்து கீழே வரும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இப்போ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நேற்றோட ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, நேற்றோட ஹை பாயிண்ட் தாண்டிச்சுன்னா ஒரு 2 ரூபா ஏறுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சான்ஸ் வந்து நேற்று ஹையை தாண்டுற மாதிரி தான் படம் ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. நேற்று ஒரு ஹை 168.20 அதை தாண்டிச்சுன்னா ஒரு 1 ரூபா குறைஞ்சபட்சம் ஏறுற மாதிரி இருக்குது. 69.50 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது, 1.5 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.